முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்காக கூடுதலாக 193 வாகனங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. அதிமுக பாஜக இடையே முற்றுகிறது வார்த்தை போர். எடப்பாடியின் அருமை அண்ணாமலைக்கு தெரியவில்லை என செல்லூர் ராஜு விமர்சனம். அரசியல் விஞ்ஞானி என நினைத்துக் கொள்வோருக்கு பதில் தந்து தரம் தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என அண்ணாமலை பதிலடி. விளம்பரத்திலும் ஊடகத்தை வைத்தும் அரசியல் செய்கிறது பாஜக. பாஜகவின் அரசியல் நிலைக்காது என மீண்டும் அதிமுகவில் இணைந்த அன்பர் ராஜா பேட்டி. தமிழ்நாட்டிற்கு 30 TMC தண்ணீர் உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். 11 தேதி நடக்கும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்த முடிவு. அவதூறு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான 2ம் கட்ட விண்ணப்ப பதிவு முகாம்கள் நாளை தொடங்குகின்றன. திட்டம் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. வாரணாசி ஞானவாபி மசூதியில் பலத்த பாதுகாப்புடன் தொல்லியல் துறை ஆய்வு. அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான இஸ்லாமிய அமைப்பின் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மதுரை மாநாடு குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். கோயம்பேடு சந்தையில் ஒரு வாரத்திற்கு பிறகு 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு கீழ் விற்பனை. வரத்து அதிகரிக்க தொடங்கியதால் வரும் நாட்களில் மேலும் விலை குறையும் என வியாபாரிகள் தகவல். பஞ்சாப் ஆளுநர் மாளிகையில் சமையலுக்கு தக்காளி பயன்படுத்த தடை. பஞ்சாபில் 1 கிலோ தக்காளி 250 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நடவடிக்கை. டெல்லியிலிருந்து சென்னை வந்த ஏர் இண்டியா விமானம் 3 மணி நேரம் தாமதம். சங்கிலி தொடராக அடுத்தடுத்த சேவையும் தாமதமானதால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கடும் அவதி. மும்பையில் வரும் 30ம் தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. 3 நாள் கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என தகவல். ரவீந்திரநாத் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தேனி மக்களவைத் தொகுதி தேர்தல் வெற்றி செல்லாது என்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு. உறுப்பு தான சிகிச்சையில் சிறந்த செயல்பாட்டிற்காக தமிழ்நாட்டிற்கு தேசிய விருது. டெல்லி நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விருதை பெற்றுக் கொண்டார். சென்னையில் மாடி பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க திட்டம். மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சோதனை ஓட்டம். சீனாவில் சிறுவர்கள் செல்போன்கள் பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நாளொன்றுக்கு 1 மணி நேரம் மட்டுமே போனை பயன்படுத்தலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.